விக்ரம் நயன்தாரா நடிப்பில் ஆனந்த் சங்கர் இயக்கி வரும் இருமுகன் படத்தின் படப்பிடிப்பு மலேசியாவில் நடைபெற்று வருகிறது. இதற்காக மலேசியா சென்ற நடிகை நயன்தாரா இந்தியா திரும்பும் போது கோலாலம்பூர் விமான நிலையத்தில் குடியேற்ற அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து இருமுகன் படக்குழுவினர் விசாரித்த போது மலேசியாவின் இரண்டு பன்னாட்டு விமான முனையங்களில் பணி அனுமதி விதிமுறைகள் வேறுபட்டவை. வழக்கமாக இந்தியாவிற்கு செல்லும் பயணிகள் KL1 முனையம் மூலம் பயணிப்பர். ஆனால் புதிய விமான சேவை நிறுவனமான மலின்டோ KL2 முனையம் மூலம் இயங்குகின்றது. அம்முனையத்தில் குடியேற்ற அதிகாரிகள் நயன்தாராவின் உதவியாளர்களிடம் அவர்களுக்கான பணி அனுமதி மற்றும் அதன் விசா முத்திரைகளுக்கான சில விளக்கங்களை கேட்டுள்ளனர். பிற்பாடு நயன்தாராவை அதிகாரிகளிடம் பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதோடு அவரும் அவரது உதவியாளர்களும் இந்தியாவிற்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் பயணித்துள்ளனர். இந்நிலையில் நயன்தாராவின் பாஸ்போர்ட் நகல் இணையதளங்களிலும் வாட்ஸ்அப்பிலும் பரவி வருகிறது. இதுகுறித்து மலேசிய காவல்துறையில் புகார் ஒன்றை இருமுகன் படக்குழுவினர் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.